எண்ணெய் தட்டில் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி யானை மேல ஏறி ஊர்வலமும் போக மாட்டேன். ஒரு மகாராணியார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இனிமே உண்மையே கேட்க போறேன். ஒன்னு போட்டா பத்து வேலையிற மண்ணுல, வித பத்து போட்டே ஒன்னு கூட விளையல. ஒன்னு போட்டா பத்து வேலையிற மண்ணுல, வித பத்து போட்டே ஒன்னு கூட விளையல. விளையலேன்னு சும்மா போட முடியல. முடியல ஏது பண்ண முடியல, தினம் உசுர விடும் உழவனுக்கோ உலகம் விடியல. தினம் உசுர விடும் உழவனுக்கோ உலகம் விடியல. தினம் உசுர விடும் உழவனுக்கோ உலகம் விடியல. Yeah.
அருமையா
Thank you.
அரசு கொத்து
வழங்கும் வரை உங்க மாட்டார் மேன்மை தாங்கிய மகாராணியார் நிறைய செல்வம் சேர்த்துக்கலாம் சொன்னாங்க. என்னையும் தவறிச்சுக்கிட்டு எதிர்காலத்தையும் இங்கே படிக்கலாம். இப்போது
ரேஷன் கடைக்கு வந்திருக்கிறோம் திரும்ப வைங்க.
பக்கம்லா. அதனால நானும் இருந்து அஞ்சு பக்கத்துல எடுத்துக்கிட்டு பத்து பக்கத்துல கிரீட்டா சொல்றதா பொருத்தமா இருக்கும். வணக்கம் கிரேட்.
அவரை சோதனையிடுங்கள். என்னது? யாதவரா? ஊர்வலமா
கொடுத்தார். சற்று நேரத்திற்கு முன்னால்தான் இதை பற்றி வரவேற்று ரொம்ப சந்தோஷப்பட்டாய். இது என்ன சுத்தனமான சத்தியமாக இருக்கிறது? இதை கேள்விப்பட்டால் மகாராணி அதை எவ்வளவு வருத்தப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மகாராணி நான் அப்படி தெளிவுபடுத்துவேன். அமைச்சரே, அது உங்கப்பாடு, என்னால வர முடியாது. மகாராணியரை இழிவுபடுத்த வேண்டாம் பிறந்தால். தயவு செய்து வந்துவிடு. முடியாது, நீ வந்தே ஆக வேண்டும். முடியாது, முடியாது, முடியாது. என்ன ஆயிடுச்சு? ஏன் சாப்பிடவில்லை நீங்கள்? மகாராணி, என்னால
என்ன பிரச்சனை? என்னால சாப்பிட முடியாது மன்னராணி. என் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அதுல காரணம். அப்படியானால் மகாராணியாரோடு பந்தி போஜனம் பண்ணுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறீரா? மகாராணியாரே தங்கத்தட்டில் சாப்பிடுவதில்லை என்று. Thank you.
இங்கே நிகழ்த்துவதற்கு வாய்ப்பினை தந்த என்னுடைய நாடக ஆசிரியர் பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த 11வது வகுப்பு மாணவனாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் படித்துக் கொண்டிருந்த என்னை என்னுடைய சுண்டு விரலை பிடித்து நாடகத்துறைக்கு அழைத்து வந்தவர் காளீஸ்வரன், இந்த நாடகத்தை இங்கே நடத்த வாய்ப்பு தந்த லயோலா கல்லூரிக்கும் அதனுடைய நிர்வாகத்திற்கும் அருட்தந்தையர்களுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய மாற்று நாடக இயக்கம் தூயநஞ்ச கல்லூரி திருப்பத்தூரின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்தில் நடித்தவர்களை மிக சுருக்கமாக நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இங்கே ஒரு புதிய சூழல்ல நாடகத்தை நடத்தணும். தமிழ்ல நாடகத்தை நடத்தும் போது ஏராளமான வசதி குறைவுகள் இருக்குது. இப்போ ஏராளமான பேச்சுக்கு இடையிலையும் நாடகத்தை நடத்துறது எப்படிங்கிறத ஒரு புது அனுபவமாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்த ஒரு பேச்சு கச்சேரிய கொஞ்ச நேரத்தை நிறுத்தி வைத்த பேராசிரியர் அண்ணன் ஸ்டான்லி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நாடகத்தினுடைய மிக இளைய நடிகர் ஆரிஃபா ஜெஸ்ஸி அவர்கள், அவங்க வரலாற்றுத்துறையில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய செங்கோடி அவர்கள் இந்த நாடகத்துல நகைக்கார பெண்ணாக பணக்கார பெண்ணாக நடித்தவர் லட்சுமிபாய் அவர்கள், என்னுடைய பெயர்
சத்தியம் என்பது நித்தியம் வாழ்ந்திடும் உண்மை பொருளாகோ. சித்தியம் சீர்மிகு புத்தியும் தந்திடும் மெய்மையதுவாகோ. நிகரில்லா தத்துவம் இதுவாகோ. புத்தன் இயேசு நபி புண்ணியரெல்லாம் சத்தியம் சார்ந்து நின்றார். பித்தன்
ஏற்று நின்றாலுமே பெரும் புகை பெற்று நின்றா உலகில் புண்ணியாராய் உயர்ந்தா வாஸ்
மாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் மேடைக்கு வாங்க. அவருடைய இசை ஆசிரியர். இந்த நாடகத்தில் குரல் இசை வழங்கியவர் பேபி ஷாலினி அவர்கள், சுயநஞ்சு கல்லூரி மாணவி. இந்த நாடகத்துக்கு நம்முடைய குரலால் மெருகூட்டிய கிராமிய பாடகர் அந்திக்காற்று பாலு. என்னுடைய ஆசானோட மாணவர் இவரு.
அவரோட மாணவனா நான் இருக்கிறதுல பெருமைப்படுறேன். நான் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம், காளீஸ்வரன் ஐயா சொல்லுவாரு, திருப்பத்தூர் காலேஜ் சேக்ரட் காலேஜ்ல வந்து பார்த்திபராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வரப்போறான் அவரை கூப்பிட்டு வரப்போறான்னு சொல்லிட்டே இருப்பாரு. நானும் ஒரு தடவை ரொம்ப ஆவலா கேட்டுக்கிட்டப்ப ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஐயா வந்து நான் நேரடியா சந்திக்க நேர்ந்தது. அவருடைய நாடகங்கள் ஒரு தடவை தான் பார்த்தேன், இந்த பாரிவேந்தர் பத்தின ஒரு நாடகம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, அதை தொடர்ந்து அடுத்து இவர் எங்க போனாலும் இவரோட நாடகம் இருக்கா அப்படின்னு கேட்டு போவேன். போன வருஷம் அந்த ஒரு என்கொயரி மாதிரி ஒரு டிராமா வச்சிருந்தாங்க, இந்த வருஷமும் வச்சிருந்தாங்க சில விசாரணை. இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒரு உன்னிப்பா கவனிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அரசியல் சவுக்கடிகளை வந்து அப்படியே நுணுக்கமா தள்ளுறதுல வந்து ஐயா பார்த்திபராஜா அவர்களை விட வேற யாரு சிறந்தவர்கள் யாரு இல்லை. நான் எங்க போனாலும் கேட்கற முதல் அந்த பத்திரிக்கையே வந்தானே, நான் முதல்ல எடுத்தனே பார்த்திபராஜான்ற பேர் எங்க இருக்குன்னு முதல்ல தேடினேன். 8 மணிக்கு வந்து முத நாள் வந்து ஈவினிங் வந்து பார்த்திபராஜா சார் நாடகம் நடக்கும் அப்படின்னு நான் வேலை பார்க்கக்கூடிய கல்லூரிகள்ல இருந்து இந்த மாதிரி பார்த்திபராஜான்னு வந்து இருக்காரு, அவருடைய நாடகங்களை நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு என்னுடைய கல்லூரி மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு பாக்கியத்தை அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கு பாக்கிய பார்த்திபராஜாவும் ஆகணும் அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன். பேராசிரியர் என்னுடைய நாடக சக பயணியாக நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்த போது எங்களை அழைத்துக் கொண்டு நாடகத்துக்கு ஊர் ஊரா இருந்த அந்த ஸ்டாண்டியம் நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திபராஜாவுடைய நாடகம் வந்து அது தொடர்ச்சியா பயிற்சி இருந்தது. ஒவ்வொரு நாடகமும் ஒரு விதமான